கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையமானது வடகிழக்கு மண்டல மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது மேலும் அம்மண்டலங்களின் காலநிலை மற்றும் பருவத்திற்கேற்ற வேளாண் ஆலோசனைகளை வழங்குவதோடு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து வருகின்றது அந்த வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் எல் அறுவடைக்கு பின்பு எல்லை அடித்து அதை எல் சங்காயம் என்று கூறுவார்கள் அதை வந்து விவசாயிகள் பொதுவாக நெடுஞ்சாலைகளில் தான் செய்வார்கள் அந்த நெடுஞ்சாலையில் அப்படியே போட்டுவிட்டு சென்றால் கூட பரவாயில்லை கொளுத்து விட்டு சென்று விடுவதால் நிறைய மரங்கள் பாதி எரிந்த நிலையில் காண்பதை இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் அதை ஒரு அங்கக உரமாக மாற்றாமல் விவசாயிகள் செய்கின்றார்கள் என்றால் அதில் செல்லுலோஸ் கண்டென்ட் அதாவது நாற்பது சதவீதம் செல்லுலோஸ் ஹெமி செல்லுலோஸ் இருபது சதவீத சதவிகிதம் லிக்னின் இருபது சதவீதம் இருக்கின்ற காரணத்தினால் அது சீக்கிரமாக மக்காது அப்படிப்பட்ட காலத்தில் அது எளிதாக மக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து டிஎன்ஏயோ பயோமினரலைசர் என்று விரைவாக மக்குவதற்கான உயிரி சம்பந்தமான ஒரு கலவை கொடுக்கின்றார்கள் அந்த டிஎன்ஏ பயோ மினரலைசர் ஒரு டன் பண்ணை கழிவுகளுக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் நாம் கலந்து அதை மக்க வைக்கும்பொழுது மூன்று மாதத்தில் மிக சிறந்த உரம் நமக்கு கிடைக்கின்றது இதுபோன்று பண்ணை கழ கழிவுகளை நம் உரமாக்குவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை சுழற்சி முறையில் பண்ணை கழிவுகளை சுழற்சியில் உரமாக்குவது ஒரு முக்கியமான பணியாகும் ஏனென்றால் அதுதான் மண் வளத்தை அதிகரித்து உரச்செலவை குறைக்க வேண்டும் நாம் வந்து வெறும் வருமானம் இல்லை விவசாயத்தில் என்று அடிக்கடி கூறும்பொழுது அதற்கு முக்கியமான காரணம் மகசூல் என்பது நல்ல மகசூல் கிடைக்கின்றது விலை ஓரளவு கிடைக்கின்றது இருப்பினும் லாபம் இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் செலவு அதிகமாக உள்ளதால் அது நான் குறிப்பாக பார்த்தால் உரச்செலவுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த உரத் தேவைகளை பாதியாக குறைத்து செய்வதற்கு இந்த பண்ணை கழிவுகளை உரமாக்குவது என்பது முக்கியமான ஒரு ஒன்றாகும் அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நீர் வளம் இருக்கின்றது என்றால் உடனடியாக எல்லா விவசாயிகளும் நெல் மட்டுமே சாகுபடி செய்வது அல்லது கரும்பு மட்டுமே சாகுபடி செய்வது உற்பத்தி அதிகமாகி கால காலத்தின் காலத்தில் விலையும் சரியான விலை கிடைக்காத காரண சூழ்நிலையில் வருமானமும் குறைகின்றது அப்படிப்பட்ட காலத்தில் கலப்பின பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்னிடம் ஒரு ஏக்கர் இருக்கின்றது என்றால் நம் அதில் ஒரே பயிரை போடாமல் கால் ஏக்கர் மக்காச்சோளம் அல்லது சிறுதானிய பயிர்கள் நிலக்கடலை அல்லது இந்த செம்மண் பூமிக்கு ஏற்ற பயிர்களை எல் இது போன்ற பயிர்களை நாம் பயிரிட வேண்டும் ஏனென்றால் இப்போது வேளாண் மட்டுமல்ல வேளாண் சார்ந்த தொழில்கள் அதாவது கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு என்று நாம் அதோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் அது லாபமாக லாபகரமாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பண்ணை குடும்பத்தில் அவர்களின் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர்களை வைத்தே இதை பராமரிக்கின்ற அளவில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் இருப்பதனால் அவர்களுக்கு வேலையாட்கள் என்பது தேவைப்படாது அப்படி இல்லாமல் தேவை அதிக அளவில் நிலமுள்ளவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க முடியும் இப்பொழுது பார்த்தீர்கள்னா இந்த பண்ணைக்குட்டையில் எண்ணூறு சதுர மீட்டர் அளவில் இருந்த பண்ணைக்குட்டையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மீன் குஞ்சுகள் வளர்க்கின்றோம் கட்லா ரோகு மிர்கால் புல்கண்டை சாதாக்கண்டை என்று ஐந்து வகை வகை மீன்களை வளர்க்கின்றோம் இதில் பார்த்துக்கலாம்னால் இந்த கட்லா மீன் வகை மேல் பரப்பில் இருக்கும் ரோகு நடுப்பரப்பிலும் மிர்கால் அடி பரப்பிலும் குட்டையில் அடிப்பரப்பிலும் வாழக்கூடியவை அதனால் உணவிற்கு பெரிய போட்டி இருக்காது நமது புல்கண்டை என்பதும் மேற்பரப்பில் இருக்கின்றோம் அதற்கான தீவனம் என்று பார்த்தால் நம் பண்ணையிலே அதற்கான அசோலா அல்லது கலைகள் இது இது தவிர இப்பொழுது தீவன பயிர்களை நாம் வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கால்நடை வளர்ப்பு என்று வந்துவிட்டால் கால்நடை வளர்ப்புக்கு முன்பு தீவனப் பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் தீவனப் பயிர் என்பது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் நம் வரப்பு ஓரங்களில் கூட தீவனப் பயிர்கள் வைத்திருக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இன்று இன்று பார்த்தோமானால் இந்த பயிர் அதாவது இந்த மீன் அல்லது கோழி இவை இரண்டிற்கும் அல்லது மாடு இவைகளுக்கு தேவையான தானியங்களை வெளியிலிருந்து வாங்காமல் இங்கு நாம் அதற்கான இடத்தை நம் பயிரிடும் பயிருக்கான பரப்பளவில் ஒரு சதவீதத்தை அதற்காக ஒதுக்கி அதற்கு தேவைப்படும் அனைத்து தீனி போன்ற அனைத்து பொருட்களையும் நாமே இங்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் பயிரிட பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்யும் பொழுது பார்த்தீர்களான்னால் மக்காலச்சோளம் இந்த செம்மண் பூமியில் நிலக்கடலை உளுந்து ஆகிய பயிர்கள் மிக நன்றாக வரும் நல்ல மகசூல் தரக்கூடியது நான் ஏற்கனவே கூறியது போல இங்கே முந்திரியை சார்ந்த சாகுபடி என்பதால் ஆரம்ப காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு கன்று முந்திரி கன்றுகள் நற்ற ஐந்து வருடங்களுக்கு நல்ல முறையில் ஊடுபயிர் சாகுபடிக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மண்ணில் மு முந்திரியில் பார்த்தீர்களானால் உளுந்து நிலக்கடலை போன்ற பயிர்கள் மிக அருமையாக வரும் அது அதிக அளவில் மகசூல் தரக்கூடியது இந்த மண்ணிற்கு ஏற்ற பயிர்கள் அப்படி அதில் சாகுபடி செய்யக்கூடிய இடத்தில் மக்காச்சோளம் கம்பு போகின்ற பயிர்களும் நன்றாக வரும் அவைகளை அதற்கு உங்களுடைய பயிர் அதாவது பரப்பளப்பு ஏற்ப அதை பிரித்து கொண்டோமானால் அதற்கு அதிலிருந்து அறுவடை செய்யப்படுவது நமதுளுடைய சொந்த தேவைக்கு ஏற்ப சொந்த தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் நாம் வளர்க்கும் கால்நடைகள் மற்றும் கோழி மீன் ஆகியவற்றுக்கு தீவனங்கள் தயாரிப்பதற்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது இந்த பண்ணையை சுற்றி பார்த்தீர்களானால் அதாவது பப்பாளி அகத்தி போன்ற பயிர்களை வைத்திருக்கின்றோம் இந்த அகத்தி வந்து கோழிக்கு ஒரு தீவனமாக இருக்கின்றது நமக்கும் அன்றாட உணவில் கீரை சேர்த்தவர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது காய்கறி பயிர்களும் அதாவது கத்தரி மிளகாய் வெண்டை ஆகிய பயிர்களை நம் இங்கே பயிரிட்டிருக்கின்றோம் அது வந்து குடும்ப தேவைக்கோடு மட்டுமல்லாமல் நாம் விற்பனை செய்வதற்கு கூட ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு கொடுக்கின்றது இப்படி ஒவ்வொரு பயிர்களிலும் நம்முடைய அதாவது இப்போ ஒரு விவசாயி இருக்கிறார் என்றால் அவர் வந்து ஒரு ஒரு ஏக்கர் கரும்பு போடுறாருன்னா ஒரு ஒரு வருடத்திற்கு அவரிடம் பணப்புழக்கம் என்பதே சுத்தமாக இருக்கின்றாது அவருடைய அன்றாட தேவைகளுக்கு கூட அவர் அல்லாட வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஏக்கரை கரும்பு போடாமல் மக்காச்சோளம் நிலக்கடலை எல் உளுந்து போன்று பருவ காலங்கள் குறுகிய காலத்தில் ஒரு பயிர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பயிர் சுழற்சியில் இந்த பயிர்களை பயிரிட்டால் அவருக்கு வருமானமும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் அதை வேளாண் சார்ந்த தொழிலான கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு காய்கறி சாகுபடி ஆகியவை செய்யும்போது அவருக்கு தினந்தோறும் அவருக்கு வருமானம் ஈட்டித்தரும் ஒரு சிறிய இடத்தில் இருபது அதாவது அதிக அளவில் இல்லாவிட்டாலும் கூட ஒரு இருபது சென்ட் அளவில் அவர் வந்து பூ பயிர் சாகுபடி அதாவது சம்மங்கி அல்லது மல்லிகை இது போன்ற பூக்கள் சாகுபடி செய்யும் போது அவருக்கு தினந்தோறும் வருமானத்தை அது தரும் அதோடு மட்டுமல்லாமல் காய்கறியிலையும் ஒரு வருமானம் வருவதால் அவருக்கு அன்றான்ற அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் பண தேவைகளையும் அவரால் பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாமல் பண்ணைக்குட்டையை சுற்றி பார்த்தீர்களானால் மரப்பயிர்கள் அதாவது தென்னை தேக்கு சவுக்கு நெல்லி போன்ற பயிர்களை நற்றுள்ளோம் அவைகளும் நமக்கு உடனடியாக பலன் தராவிட்டாலும் கூட நீண்ட காலத்தில் அது நமக்கு தொடர்ந்து பலன் தரக்கூடிய மர வகை பயிர்களாகும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலியை சுற்றி நாம் பாவை பாவக்காய் கோவை போன்ற பயிர்களையும் நாம் பயிரிட்டுள்ளோம் அவ அந்த காய்கறிகளும் நம் வீட்டு தேவைக்கு போக வருமானம் வெளியில் விற்று வருமானத்தை தரக்கூடிய பயிர்களாகும் இது போன்ற இந்த ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணையத்தை பயன்ப கடைபிடிப்பதன் மூலம் நாம் மண் வளத்தை காக்கலாம் நீர் வளத்தையும் காக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் நாம் வருமானத்தையும் அதிகரிக்கலாம் நாம் ஏற்கனவே கூறியது போல வருமானம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு வருட இறுதியிலோ அல்லது ஆறு மாத இறுதியிலோ கிடைப்பதை விட தினந்தோறும் உங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அளவில் பணப்புழக்கத்தையும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றது ஆகவே இந்த வடகிழக்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கடைபிடித்து உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் நாம் ஏற்கனவே சோ கூறியது போல உற்பத்தி என்பது நாம் அதிக அளவில் தான் இருக்கின்றோம் அந்த உற்பத்தியோடு வருமானம் என்று பார்த்தீர்களானால் அது குறைவாகத்தான் இருக்கின்றது ஆகையால் நாம் அந்த உற்பத்தி அதிகரித்து வருமானத்தையும் ஈட்டுவதற்காக பயிர்களுடன் கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு ஆடு வளர்ப்பு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் கறவை மாடுகள் வளர்ப்பு ஆகியவற்றையும் நாம் ஒரு ஒருங்கிணைக்கலாம் ஏனால் இந்த வடகிழக்கு பருவ மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முதல் முப்பது சதவீத பகுதியில் மட்டும்தான் இதை அதாவது நீர் வளம் என்பது பிரச்சனையாக உள்ள இடங்கள் மற்ற இடங்களிலெல்லாம் ஆற்று பாசனம் இல்லாவிட்டாலும் கூட வேறு இயற்கை நீர்வளம் இல்லாவிட்டாலும் கூட ஏரி பாசனம் நீர் ஆற்று பாசனம் அதோடு மட்டுமல்லாமல் நம் பகுதிகளில் ஆழ்துளா கிணறுகள் மிக அளவில் இருப்பதனால் நீர் பிரச்சனை என்பது இல்லை அது நீர் கிடைப்பது என்பதற்காக நம் ஆழ்துளாய் கிணறுகள் மூலம் அதிக அளவில் நீர்வளத்தை நான் இப்பொழுதே பயன்படுத்திவிட்டால் எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் எதையும் விட்டு விட்டு செல்ல போவதில்லை ஆகவே நீர்வளம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அந்த போர்வெல் அதிகமாக பயன்படுத்தாமல் நீர் சிக்கன முறைகளை அதாவது இப்போ சொட்டு நீர் பாசனம் நாம் அதிக அளவில் கடைபிடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் சொட்டு நீர் பாசனத்தில் நாம் கடைபிடிக்கும் பொழுது கலை கட்டுப்பாடு மிகவும் எளிதாக இருக்கின்றது நீர் சிக்கனம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைகின்றது மகசூல் பெரிய அளவில் அதிகரிக்க நாம் தற்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அளவிற்கு மகசூல் கிடைத்தாலே அது ஒரு பெரிய வெற்றி தான் ஆகையால் சொட்டு நீர் பாசனம் நாம் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்தால் நாங்கள் இங்கே அனைத்து இடங்களிலும் சொட்டு நீர் பாசனத்தை அமைத்திருக்கின்றோம் ஆகையால் விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சுப்பிரமணியன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்